திருவள்ளூர் அருகே நேரடி கொள்முதல் நிலையத்தில் நெல்லை வைத்துக் கொள்ள போதிய இடம் இல்லாததால் மழையில் நெல் மணிகள் முளைக்க தொடங்கிவிட்டன. திருவள்ளூர் அடுத்த புள்ளரம்பாக்கம் பகுதியில் 5000 ஏக்கரில் நெல் பயிரிடப்பட்டிருந்தது. கடந்த மாதம் அறுவடை செய்த நெல்லை விவசாயிகள் திருவள்ளூர் நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு நெல்லை வைத்துக் கொள்ள போதிய இடம் இல்லை என்று சொல்லப்பட்டது. இதனால் விவசாயிகள் அந்த நெல்லை சென்னை திருப்பதி வெளிவட்ட சாலையில் கொட்டி காய வைத்து பாதுகாத்து வந்தனர். கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்ததால் சுமார் 20,000 மூட்டைகள் அளவு கொண்ட நெல் மணிகள் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கிவிட்டன. ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்து அறுவடை செய்த நெல் தற்போது முளைக்க தொடங்கியிருப்பதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். அப்போ மழை வர சொல்லலாம், இந்த நெல்லை வந்து எடுக்கிறதும் கலைக்கிறதும் கொட்டி காய வைக்கிறதும் திருப்பி எடுத்து போடுறோம். உங்க கண்ணெதிர்க்க பாருங்க, நீங்க உங்களுடைய எவ்வளவு நாத்து எவ்வளவு வந்திருப்பாங்க, நெல் ஃபுல்லா நனைஞ்சு போய் இதுக்கு அப்பப்ப நாங்க ஆளை வச்சு மாத்தி இந்த மாதிரி சாலை ஓரத்துல எடுத்து வந்து கொட்டிட்டு இதுல எவ்வளவு விபத்துங்கள்லாம் பாத்துக்கணும். இந்த மாதிரி நிறைய விவசாயம் வந்து அதிகமா கஷ்டப்படுறோம். இந்த சாலையில் எவ்வளோ எத்தனை அம்பாரங்கள் இருக்கு பாருங்க, குவியல் குவியல் குவியலாக இருக்குது. ஏறக்குறைய 20,000 மூட்டைங்க வந்து இந்த சாலையில் இருக்குது. இது வரைக்கும் எந்த இது நடவடிக்கையும் எடுக்கலை. கேட்டால் குடோன் ஃபுல்லாகிடுச்சு, ஸ்டாக் இல்லை, எடுக்கல, நான் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. அடுத்தது போட்டதும் அந்த காசும் வராத சில விவசாயம் வந்து இழுத்தடிக்கிறாங்க. உடனடியாக தங்கள் நெல்லை நேரடி கொள்முதல் நிலையம் எடுக்க வேண்டும் என்றும், புள்ளரம்பாக்கம் பகுதியில் முன் அறிவிப்பின்றி மூடப்பட்ட நேரடி கொள்முதல் நிலையத்தை மீண்டும் திறக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.